ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஹப் எவ்ரிவன் டேங் குட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற கோல்டு சூக்குன்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து உண்மையிலே ரொம்ப ஃபேமஸான இடம். துபாயில் ஃபுல்லாகவே கோல்டு மார்க்கெட் தான். நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து கிரீக்குக்கு இந்த பக்கமாக ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நான் போட் மூலியமாக வந்து க்ராஸ் பண்ணி வந்தேன். ஸோ இப்போது வந்து நான் கிரீக்குக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். என்னோடய பின்னாடி தான் வந்து அந்த கோல்டு சூக்கு இருக்குது. இந்த ஏரியாவெல்லாம் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே சூக் தான். இந்த ஏரியாவில் வந்து சூக்கு மார்க்கெட் வந்து வெறும் ஒன்று கிடையாது, நிறையா சூக்கு இருக்குது, நிறையா மார்க்கெட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக, கோல்டுக்கு தனியாக, ஸ்பைசஸ்க்கு தனியாக, அப்புறம் பர்ஃப்யூம்க்கு தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்தது வந்து ஸ்பெஷலாக கோல்டு சூக்கை பார்க்கறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சூக்கை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும்போது நான் வந்து நிறையா ஃபாரின்ஸை பார்க்குறேன். ஏன்னா துபாயில் வந்து டூரிசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏற்கனவே ஆளுங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தவுடனே எனக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலன்னு. ஸோ அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் கோல்டு சூக் எங்கே இருக்குன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேராக போங்க, அந்த பக்கம் தான் வந்து கோல்டு சூக் இருக்குன்னாங்க. ஸோ என்னோடய வாக்கை வந்து நேராக நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் இருக்கிற சூக்கை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அதனால தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற ஷாப்ஸில் வந்து நிறையா ஸ்பைசஸ் ஐட்டம் வந்து நிறையா பார்க்கலாம். நேம் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே தெரியும். இந்த துபாயில் வந்து ரோடு பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ரோடு க்ளீனாக தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம், சூப்பர் க்ளீனாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று தெரியுது, அதுதான் கோல்டு சூக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். அது கோல்டு சூக்கே தான். இப்போ நம்ம வந்து கோல்டு சூக்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இந்த போர்டு பார்த்திங்கனாவே தெரியும் எத்தனை சூக்கு இங்கே இருக்குன்னு. டெக்ஸ்டைலுக்கு தனியாக, மேட்ரஸ்க்கு தனியாக, கோல்டுக்கு தனியாக நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து மார்க்கெட்ஸ் இருக்க ஏரியா தான். ஸோ இப்போ வந்து கோல்டு சூக்கோட கேட் 1 வந்து நம்ம என்ட்ர் ஆகும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கோல்டு சூக்குள்ள என்ட்ரான உடனே பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் வந்து நிறைய ஜுவல்லர்ஸ் இருக்குது. ஜுவல்லரி ஃபுல்லாகவே கோல்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப சின்னதாகவும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த கடைக்கும் இந்த ரெண்டாவது பார்க்குற கடைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நகையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பெருசு பெருசாக இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து இன்னும் வர்ற கடைகளில் வந்து நிறைய நகைங்களும் பெரிய சைஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நகையெல்லாம் செம பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நகையெல்லாம் வந்து நான் சினிமாவில் கூட பார்த்தது கிடையாது. நியூஸ் சேனலில் வந்து இந்த ராயல் ஃபேமிலியும் ரிச் ஃபேமிலியும் வெட்டிங் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டிருப்பாங்க. இப்போ அதை வந்து நேரில் பார்க்குறம்போது உண்மையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் சிஆரில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கோல்டு சூக்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகுது, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரீட் போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நான் வந்ததில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன கடைங்க நிறையா இருந்தது கோல்டு ஜுவல்லரி. ஸோ இப்போ வந்து நம்ம எண்டுக்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ யூடர்ன் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்ட்ரீட் இருந்தது, அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம திரும்ப வந்து கோல்டு சூக்கோட சென்டர் பாயிண்ட் வந்தாச்சு. இந்த பக்கமாக இருந்து நம்ம வந்தோம், அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற ரோட்டையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து எதிராக இருக்கிற ரோட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு.
அதே மாதிரி இந்த பக்கமாக வந்தப்பளையும் நிறையா ஜுவல்லரி ஷாப் இருந்தது. அதே மாதிரி இந்த கோல்டு சூக்கில் வந்து ஒரு பெரிய தங்க மோதிரம் ஒன்று இருக்குது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில். அந்த தங்க மோதிரம் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால் ஒரு செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன் அது எங்கே இருக்குன்னு. அவர் என்ன சொன்னோன்னா, இப்படி நேராக பண்ணினா அங்கே இருக்கிற கார்னர் ஷாப்பில் தான் அந்த மோதிரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பெரிய பெரிய ஜுவல்லரிலாம் இருந்துங்களா, அதை ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்துருவோம். ஒன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, அது வந்து என் கண்ணிலே நிற்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. இப்போ அழகாக ஷூட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவசரமாக போயிட்டேன், இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து நான் அதை ஷூட் பண்ணேன். கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பெரிய மோதிரம் இருக்கிற கடையை கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த கடையில் தான் அந்த பெரிய மோதிரம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது நல்லா தெரியுது. அந்த கோல்டு மோதிரம் தான் வந்து உலகத்திலே பெரிய மோதிரம், கின்னஸ் ரெக்கார்டில் இருக்குது. எனக்கு வந்து இந்த தங்க மோதிரத்தை விட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பொம்மை போட்டிருக்க ட்ரெஸ் தான் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவ்வளோ செம்மையாக இருந்தது, அதுவும் கோல்டில் செஞ்சுருக்காங்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம கேட் 1 வழியாக என்ட்ரு ஆகிட்டு கேட்டு 2 வழியாக எக்ஸிட் ஆகிட்டோம். கோல்டு மார்க்கெட்டு இதோடு முடிஞ்சுது. உங்களுக்கு தெரிஞ்சுக்க எவ்வளோ கோல்டு ஜுவல்லரி ஷாப் இருந்ததுன்னு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் கண்ணு ஃபுல்லாக இப்போ வெறும் கோல்டு கோல்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வெளில வந்த பிறகு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே அந்த பர்ஃப்யூம் இருக்குது. ஒவ்வொரு கடையாக நான் பாஸ் பண்ணி போகும்போதும் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து செம்மையாக வந்தது. இங்கே வந்து இம்போர்ட்டட் பர்ஃப்யூமும் லோக்கல் பர்ஃப்யூம் ரெண்டுமே கிடைக்குது. லோக்கல் பர்ஃப்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தரில் செஞ்ச பர்ஃப்யூமு, அதுக்கப்புறமா அந்த ஊத் அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் செஞ்ச பர்ஃப்யூம், அதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து பர்ஃப்யூம் காணது. இதோட இந்த வீடியோ முடியுது. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் துபாயில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.